அன்னைக்குன்னு பார்த்தா அண்ணனுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்கணும், அண்ணன் கொஞ்சம் கூட இதை எதிர்பார்க்கல தெரியுமா? நாம எல்லாருக்கும் கூட்டமா இருக்கும்போது அது வந்த சங்கடமா இருக்கும், ஆனா அண்ணனுக்கு கூட்டமா இருக்கும்போது அது வந்து குதூகலமா இருக்கும். ஆனா அன்னைக்குன்னு பாருங்க, அண்ணனுக்கு அது வருது இது வரமாட்டேங்குது, இது வருது அது வரமாட்டேங்குது, தடுமாறி போயிட்டார் அண்ணன், தத்தளிச்சு நிக்கிற தலை குனிஞ்சு நின்றுட்டார் அண்ணன், முடிய அதை பாக்குறதுக்கே நம்மள சிரிச்சு சமாளிக்கிறார். நம் மொழியை தெய்வ தமிழ் என்றோம். இந்த நிலத்தை ஆடியோ மட்டும் வருது, கொஞ்சம் வீடியோ பாருங்க. ஆடியோ இல்லையா, ஆடியோ வீடியோ ரெண்டையும் கொஞ்சம் பாருங்க. அது வந்தா இது வர மாட்டேங்குது, இது வந்தா அது வர மாட்டேங்குது. அது அண்ணன் ஸ்பெஷலிஸ்டா? எவ்வளவு அண்ணனுக்கு இப்படி ஒரு சம்பவம் அதுவும் அதுல நடக்க விடலாமா நீங்க? அதுவும் அத்தனை பேர் முன்னாடி உங்களுக்கு கூச்சமா இருக்கு, அண்ணனுக்கு கொஞ்சம் கூட கூச்சம் கிடையாது. பொந்துக்குள்ள வச்சதெல்லாம் பக்காவா பிக்கப் ஆனப்போ பொதுக்கூட்டத்துல வச்சது எப்படிதான் மிஸ் ஆகும்? அந்த ஆடியோ வந்தா வீடியோ வரலையா, வீடியோ வந்தா ஆடியோ வரலையா? அண்ணன் உட்காந்து அதை சிரிச்சுக்கிட்டே அந்த கோபத்தை வெளிக்காட்டாம ஏண்டா எனக்கேவா சம்பவம் என்ன பாக்குறீங்கன்ற மாதிரி இருந்துச்சு அந்த ரியாக்ஷன். இந்த வட பயணத்துல சாரி இந்த நட பயணத்துல உள்ளுக்குள்ள சில சம்பவம் நடந்துச்சு, ஆனா அதை பேஸ் பண்ணி வெளியில சில சம்பவங்களும் நடந்திருக்கு. எல்லாத்தையும் தர்பார்ல பாத்துருவோமா? மதியம் நேருக்கு வணக்கம். இது மதிமுகம் தர்பார், நான் குத்தடி கோப்பு. இந்த பாத யாத்திரைன்றது நம்ம தீபாவளிக்கு வெளியே போகல பாம்பு மாத்திரை அந்த மாதிரி கொளுத்தி போட்டோம்னா புஷ்ஷுன்னு மேலே வரும், அதுக்கப்புறம் சுருங்கி கீழே விழுந்துடும், தொட்டு பார்த்தீங்கன்னா சாம்பல் கூட கையில் மிஞ்சாது. அந்த மாதிரி தான் இவங்க பண்ணுறது. ஆரம்பிக்கிற போது அப்படி ஆரம்பிப்பாங்க, அப்படி போக 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 சுணங்கிரும் அப்படின்னு வந்து அங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டாங்களாம். இதில் ஹைலைட் என்னென்னா எச் ராஜா அண்ணன் பேசினதும் அப்புறம் நம்ம அண்ணன் இங்கே அதிமுக சார்பாக போனார்ல அண்ணன் பேசினது தான் ஹைலைட். எச் ராஜா அண்ணன் அவங்கள பக்கத்தில் வச்சுக்கிட்டேன், அதாவது திராவிடத்தை எதிர்த்து பேசுறதுன்னு முடிவாகி போச்சு. அது ஐயா பழனிசாமி உள்ளே வராதுக்கு இது காரணமாக கூட இருக்கலாம். ஏன்னா இங்கே போ இவங்க கூப்பிட்டுருக்க ஆளுங்க அந்த பேச்சாளர்கள்லாம் பார்த்தோம்னா அது ஒரு மாதிரி தெரியுது. இப்போ இங்கே உள்ளே போனோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு விழுகிறது விழுகாம போயிடும், இருக்கிற மரியாதையும் கெடுத்து விட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நாம போனோம்னா அவங்கக்கிட்ட நாம வாங்கி கட்டிக்கணும். இப்போ எந்த மூஞ்சியை வச்சுட்டு கேட்கறது? ஸ்டேஜில் வச்சுக்கிட்டு செஞ்சு விட்டாப்புல எச் ராஜா அதை கேட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வேற இருந்தா எல்லாரும். திராவிடம்தான், திராவிடம் ஒரு அழுக்கு கேவலம், தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரியே எச் ராஜா பேசினாப்புல. அதை கூட்டணி கட்சிகளை இங்கே யார் கூட கூட்டணி வச்சிருக்காங்க, அவங்களை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சுருந்தாள் ஐயாவை ஆரம்பிச்சாரு எனக்கு பதிலாக இவரை வச்சுக்கங்கன்ட்டு அவரும் அவங்களுக்குள்ளே உட்காந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அங்கே யாருமே எதுவுமே பேசலை. ஆனால் பேசலேன்னாலும் இதெல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்கல்ல, பேச்சுக்கு பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்கல்ல. அப்போ கூட நமக்கு அங்கே அந்த இது எதுவும் வரலில்ல, அது நடப்பயணத்துக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும். ஃபோனை போட்டு இன்னமும் எதுக்கு நான் இங்கே உட்காந்துருக்கேன், கிளம்பி எழுந்துச்சு வாடா, நம்மளை தான்டா திட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு வார்த்தை எங்கேயாவது யாராவது. அதுலேயும் எதுக்காக இவரை வந்து மென்ஷன் பண்ணுறது அப்படின்னா ஐயா தான் நம்ம எடப்பாடியாக இருக்கார்ல, அவர் தான் சவுத் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தேசிய கூட்டணி எல்டிஏக்கு. அவரை வச்சுக்கிட்டு தான் இவங்க உட்காந்து ஏன்னே இவ்வளோ கீழே இருக்கிறாங்க கொஞ்சம் கூட அசராமல் உட்காந்துருக்குன்ற மாதிரியே பக்கத்தில் எல்லாரும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இவ்வளோ தான். ஆனால் அதுக்கு பதிலுக்கு செஞ்சுட்டு போனாப்புலன்னு வச்சுக்கோங்களேன், அண்ணன் வந்தார் உதயகுமாரன் வந்து அடுத்த முதல்வர் நம்ம அவரை ஆக்குவேன்னா ஆக்குவேன் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் கூட்டுச்சு. ஐயா இது பிரதமர் வேட்பாளர், எங்கள் அண்ணன் எனக்கு இதைத்தான் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு, நீங்கள் சொன்னதில் எங்களால் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரியே அண்ணே முதல்வராக்குவோம் ஐயா மோடியை அடுத்த முறை தயவு செய்து ஆக்கிருங்க, தயவு செய்து ஆக்கிருங்க, உங்களுக்கு புண்ணியமாக போகும் சரியா. இது அங்கே கூட்டத்தில் நடந்த விஷயங்கள் இன்னும் ஏகப்பட்டது நடந்தது. எச் ராஜாண்ணே லிமிட்டு தாண்டாது, கவலைப்படாதீங்க, அதெல்லாம் ரொம்பலாம் பேசிட மாட்டேன். அந்த மாதிரியே தேசிய தலைவர் ரிக்வஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காரு, கொஞ்சம் நேரம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் பேசிக்கிறேன்னே, இப்படி பேசுனானே நான் கொஞ்சம் ரீச் ஆகிக்கும் அப்படின்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தாப்புல. ஆனால் அவரை பிடிச்சி இழுத்துட்டாங்க, டே அந்த குதிரைக்கு கடிவாளத்தை இழுத்து போடு, கொண்டு போய் லாயத்தில் கட்டி போடு, இது இதுக்கு மேலே விட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு இது வந்து பெருசாக போயிடும், நாம் இங்கே எதுக்கு அதுக்காக வந்திருக்கோம் இவங்க பேசிட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவை வந்து அடக்கி கண்ட்ரோலாக கொண்டு வச்சாங்க. இன்னும் ஏகப்பட்ட சம்பவங்கள் இருந்தது. இது இல்லாமல் வெளியில் எஸ்வி சேகரன் இருக்கார்ல அவர், அதுக்கப்புறம் இங்கே சூர்யான்னு,
அதுக்கப்புறம் இங்கே இந்த அமர்பிரசாத் தொட்டி சி ரெட்டி அவர் இவங்கெல்லாம் ஒரு குரூப்பாக ஒரு கான்வர்சேஷனை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. எப்படின்னா கான்வர்சேஷன் நடந்தது அங்கே ஒன்று இங்கே ஒன்று, ஆனால் எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஒரு கொலாஜாக வந்து பல பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் என்னென்னா எஸ்வி சேகர் ஐயா அவரோட அந்த மனசில் உள்ளது இருக்கு இல்லையா, அதை அப்படியே அள்ளி தெளிக்கிறாப்புல ஓப்பனாகவே சொல்கிறாப்புல. அவன் உண்மையில் அந்த விதத்தில் பெரிய விஷயந்தான். ஏன்னா உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு ஒருத்தனை வந்து நீ பண்ணுறது தப்பு, இது பண்ணுறது ப்ராடு பித்தலாட்டம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். யாருக்குமே அது இருக்காது. அவருக்கு அப்பையிலேருந்தே அது உண்டுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் அவருக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு போயிடுவார். சில நேரங்களில் அது வந்து நல்லதாகவும் இருக்கும், சில நேரங்களில் அவருக்கு அது பேக் ஃபயராகவும் ஆகிறதும் உண்டு. அது தனிப்படை. அது ஆனால் அதை பற்றியும் அவர் கண்டுக்கவே மாட்டார். எனக்கு தோணுதை நான் பண்ணேன் அப்படின்ட்டு அவர் மாட்டுக்கு போயிடுவார். அவர்கிட்ட கேட்ட கேள்வி ஏனே இப்போது இவரை பற்றி இப்போ அண்ணாமலை வந்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நல்லா தானே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவரால் வந்து அவர் வளர்ந்தால் கட்சி வளர்றதா தானே அர்த்தம், தப்புன்னு அவங்களுக்குள்ளே பிரேக்கப் போட்டு அடிச்சுட்டாப்புல்ல எஸ்பிசி அண்ணே, இவர் வளர்ந்தால் கட்சி வளர்ந்தது அர்த்தமா, இவரால் கட்சி வளர்ந்துச்சா கட்சியால் இவர் வளர்ந்தாரா, இவர் வளர்ந்தால் இவருக்கு தானே, அதுக்கு தான் இவ்வளவையும் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல அந்த மனுஷன். நான் சூக்காக சொல்லிட்டு போயிட்டா டாஸ்மாகில் சைடில் நின்று குடிச்சிட்டு வர கப்பில் பிடிச்சி டிடி போடுறது எந்த அளவுக்கு வந்து ஒரு வீரமான செயல்னு நினைக்கிறீங்களோ அதைத்தான் இப்போ அண்ணாமலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்பேற்பட்ட ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அப்பேற்பட்ட ஒரு இதுக்கு தான் இவங்க கூப்பிட்டு வச்சு அழகு பார்த்துருக்காங்க. பொதுவாக பாஜகவில் ஒரு 10 வருஷம்னால மினிமம் அங்கே வந்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்கலாம், அப்போ தான் வந்து மேலே வந்து உயர முடியும். தலைவர் பதவியில் அவ்வளோ அசால்ட்டாக கிடைக்காது. இப்படி வந்தோட தூக்கி கொடுத்தாங்க, எதுக்கு இந்த தலைவர் பதவியை தூக்கி கொடுத்தாங்கன்னு நினச்சிக்கிட்டுருக்கீங்க. இவர் என்ன அங்கே இருந்துக்கிட்டு காலையில் அங்கே ஒர்க் பண்ணிட்டு சாயங்காலம் இங்கே ஒர்க் பண்ணாரா, இல்லை எங்ககிட்ட வந்து ஏதாவது பொதுக்கூடத்தில் கலந்துருக்காரா இங்கே அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி, இல்லை உறுப்பினருக்காராவது உண்டா, இல்லை வேறு எங்கேயாவது அவரோட அந்த ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எதையாவது, திடீர்னு வந்தார் தூக்கி சேரு காலியாக இருக்குன்னு உட்கார வச்சுட்டாங்க. அவர் உள்ளுக்குள்ளே அந்த வேதனைகள் அதெல்லாம் கொப்பளிக்கிறதெல்லாம் வேறு. ஆனால் கேட்ட கேள்வி அங்கே அதுவும் ஒன்று இருக்குல்ல, அந்த இடத்துல தான் நம்ம பார்க்கணும். அவர் கேட்ட கேள்வியை தான் இப்போ அங்கே வந்து பல பேருக்கு பிடிக்கல. அவர் கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி. அதிமுக கூட கூட்டணி இருந்தால் நான் ராஜினாமா பண்ணுவேன்னு சொன்னவர் தானே அந்த மனுஷன். இப்போ இங்கே அவர் மாட்டுக்கு கிளம்பி வாக்கிங் போயிட்டு இருக்காப்புல, அந்த இதில் அந்த மேடையில் கூட்டணி கட்சி எதுவும் இல்லையே, இருந்ததெல்லாம் கூட்டணி கட்சி தானே, அந்த கூட்டணி கட்சியில் ஒருத்தர் அமுச்சு வச்சாங்கல்ல, உண்மையான ஆம்பளையாக இருந்தால் என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், சொல்ல சொல்ல காப்பாற்றுறவனாக இருந்தால் என்ன பண்ணணும், இது நான் போகலை எனக்கு இந்த கட்சி வேண்டாம் பதவி வேண்டாம் நான் தனியாக நடப்பயணம் போய்க்கிறேன் போ சொல்லியிருக்க வேண்டியதானே. அப்படியே பக்கம் முதல்ல எதுக்கு அழைப்பு கொடுத்தாப்புல கூட்டணி கட்சி, நான் அவங்க வந்தால் நான் இங்கே உட்கார மாட்டேன், ரெண்டு பேரும் குத்திக்குவோம் குஸ்தி பழகிக்குவோம், நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்தெல்லாம் ஓட்டி கேட்க மாட்டோம் சொல்லாப்புல இல்லை, அப்படி சொன்ன மனுஷன் ஏன் இங்கே உட்காந்து, முதல்ல இந்த மனுஷன் இப்படி பேசுனதுனால முதல்ல அவங்க வருவாங்களான்றது டவுட்டுன்னு டாப்பில் அதிமுகலேருந்து ஆளுவருமா, மேபி அங்கே மேலே இருக்க தலைகள் வந்து வேணால் வரலாம், ஆனால் இங்கே கீழே இருக்க தொண்டை ஒவ்வொருத்தனும் கண்ணு முன்னாடி அந்த ஆளை பார்க்குறப்ப அவர் சொன்னது தானே, அது ஒரு ஊழல் குற்றவாளி, அந்த அம்மா ஒரு தண்டனை கைதி, சொன்ன மூஞ்சி வருமா வராதா கண்ணுக்கு முன்னாடி வந்து போகும்ல, அதெல்லாம் பார்க்குறப்ப இதை கூட சேர்ந்து எவனாச்சும் ஒருத்த அதான் அந்த அதிமுக தொண்டர்கள் அங்கே நிற்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, நிற்பாங்க கண்டபடி கேட்கறதுக்காக நிற்பாங்க, மற்றபடி அவரை வரவேற்கிறதுக்கெல்லாம் எவனும் நிற்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவாக அழகாக எடுத்து சொல்லிட்டு இன்னும் பல விஷயங்கள் எடுத்து சொல்லியிருக்காப்புல. ஒட்டு மொத்தமாக இந்த ஆள் பேசுனதெல்லாம் கேட்டீங்க, தனித்தனியாக கேட்டிங்கன்னா அதாவது அடுத்த 5 வருஷத்துக்கு அதாவது நிரந்தர தலைவராகிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. இவரோட ஆசை எல்லாமே அதிகபட்சம் ஒரு கவர்னர் போஸ்ட் இல்லாட்டி வந்து ஒரு எம்பி போஸ்ட், இது வந்துட்டா போதும் அண்ணாமலை ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஸு, தூக்கி கொடுப்பாங்கன்றார் அவரே. அது ஏன் வந்து இவர் தூக்கி இவ்வளோ தூரம் வச்சுருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியலை, இவருக்கே இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால முக்கியமாக இருந்தவங்க அவர் வர்றதுக்கு முன்னாடி முக்கியமாக இருந்தவங்களாம் இப்போல்லாம் முகம் தெரியாமல் போயிட்டாங்க, அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து தன்னை வந்து லைம்லைட்டில் வச்சுருக்காப்புல. அப்படி அவர் வச்சுக்கிறதுக்கு காரணம் எங்களுக்கெல்லாம் புழைக்க தெரியலை, அந்த பிராண்டிங் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலை, அந்த பிராண்டிங்கை அவர் பக்காவாக அந்த பேரை சொல்லி அவர் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாரு. இப்போ அவர் சந்தோஷப்படுத்துறதுக்கு சில பேர் இருக்காங்க, அதனால அவர் சில பேரை சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்காரு. வேற எங்கேயும் லிங்க் போகுது, நீங்கள் அப்படிலாம் நினைக்காது, சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னா
அதாவது உனக்கு நான் தர்றேன் எனக்கு நீந்தா, இது இந்த பகுதா, சரி ரைட், ஏதோ ஒன்று ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்குப்பா, இல்லாட்டி சும்மா எவனா செலவழிப்பாங்களா அப்படின்ற மாதிரி அவர் அந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்கார். இப்போ அதே மாதிரி ஒரு கருத்தை திருச்சி சூர்யானன்னு சொல்லியிருக்காப்புல, அதே மாதிரி ஒரு கருத்தை, அதாவது அண்ணன் பிறந்த ஜூன் 4 நினைக்கிறேன் அன்னைக்கே ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அவர் அடிக்கடி போடுவார், டெலிட் பண்ணுவார், போடுவார், டெலிட் பண்ணுவார், எது நிலையாக இருக்கும்னு அவருக்கே தெரியாது வச்சுங்க. அவர் வந்து ஒரு ட்வீட்டை போட்டிருக்காப்புல, பாசமிகு அண்ணன் ஓ மேலே நான் வச்ச பாசமெல்லாம் வந்து நேசம், அந்த நேசத்துக்கு வந்து யாரும் நாசமெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவருக்கு தெரிஞ்ச அழகான தமிழ் நடையில் அவர் வந்து எழுதியிருக்காப்புல. அதுக்கு பல்லை அதே சூர்யானந்தா அவரோட பாசமிகு அண்ணனுக்கு இன்னொரு ட்வீட்டையும் போட்டிருக்காப்புல. என்ன பண்ணியிருக்காருன்னா, இவங்கள நான் என்னென்னமோன்னு நினச்சேன், கடைசியில் இவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாமச்சு, அந்த இவங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கார், அண்ணனை டேக் பண்ணியிருக்கார் அந்த இடத்துல. நீங்கள் இது அதாவது கட்சியிலேருந்து நான் விலகின வரைக்கும் இது வரைக்கும் நான் வந்து அண்ணாமலைகளை பற்றி எதுவுமே பேசலை, என்னை பேச வைக்க பார்க்குறீங்களடா அப்படின்ற மாதிரியே அண்ணனும் அந்த பக்கம் பயங்கரமாக ஏதோ உள்ளுக்குள்ளே வச்சிருப்பார் போல், அது இல்லாமல் வந்து சில பல விஷயங்களையும் சேகரித்து வச்சிருப்பார் போல். ஆனால் நாம் யார்கிட்ட உண்மையாக இருக்கோம், அதாவது நாம் உண்மையாக இருக்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் யார்கிட்ட உண்மையாக இருக்கோன்றது ரொம்ப முக்கியம். நான் அப்பேற்பட்ட ஒரு ஆள் அண்ணாமலை நினச்சேன், ஆனால் அந்த அண்ணாமலை இப்படிப்பட்ட ஒரு சி அப்படின்ற ஒரு கேரக்டராக இருப்பார் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட். இது போட்டது தான் போதும், ஆனால் உள்ளுக்குள்ள அவர் எவனாச்சும் ஒருத்த சரியா என்னையா வச்சிருக்க, ஓ மனசில் என்னையா போகிறோம், அதை அவங்க 1000 தப்பு பண்ணலாம், அந்த கட்சியில் எவன் தான் தப்பு பண்ணல, யோசிப்பா இருக்க தப்பு பண்ணலன்னு தான் ஞாபகம் வருது. இது அந்த இவர் தொட்டி ஒரு ட்வீட்டு போட்டிருக்காப்புல, என்ன ட்வீட்னா, பெண்களை கேவலப்படுத்துகிறவங்களோ, இழிவாக நடத்துகிறவங்களோ, பாலியல் சீண்டலில் பண்ணியிருக்கவங்களோ, அப்புறம் இந்த பொதுமக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறவங்களோ, தப்பாக நடக்கிறவங்களோ யாருக்கும் பாஜகவில் இடம் இல்லை. எனக்கு அதை பார்த்தோன்னே, அந்த ட்வீட்டை பார்த்தோன்னே இவர் எதுக்கு இப்போ இவரே திட்டிக்கிட்டு இருக்காப்புல, இல்லை ஒட்டுமொத்தமாக இவருக்கு பாஜகவுக்கு என்ன பிரச்சனை, ஏன் எல்லா ஒட்டுமொத்தமாக எல்லோரும் அதாவது ஒரு கட்சியில் எல்லோரும், ஏன்னா நீங்கள் சொன்ன அத்தனை பொருந்தமோ அங்கே இருக்க அத்தனை பேருக்கும் பொருந்தோம், ஏன் திரும்பிக்கிட்ட அவங்களை கேட்பாங்க, ஏன் இதோ ஏன்டா அத்தனை பேருமா அப்படி அப்படிம்பாங்க, ஒன்றும் இல்லை. இந்த இப்போ இந்த மணிப்பூரில் நடந்துச்சு ஒரு கலவரம், அதை கூட விட்டுருங்க, ஈடி பேரை சொல்லி ஒருத்தர் எல்லாரையும் ரூமுக்கு இழுத்துக்கிட்டு இருந்தேன் இந்த லட்சணத்தில், சரியாயிட்டு அதையும் விடுங்க. மல்யுத்த வீராங்கனைகள் இப்போ இவங்கெல்லாம் யாருன்னு நினைக்கிறீ, உங்கள் கட்சியில் சேர்றதுக்கு முன்னாடி நல்லவங்களாக இருந்தாங்க, சேர்ந்ததுக்கு அப்புறம் இப்படி ஆகிட்டாங்களா, இல்லை இப்படி இருக்கிறவங்களா பார்த்து நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்களா, அவங்கள அதாவது மக்களோட தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கெல்லாம் இவங்க கிடையாது, உறுப்பினர்களோட தேவையை. அதைத்தான் அவர் சிவானே மறுபடியும் போட்டிருக்காரு, நீ எல்லாம் பேசாத தம்பியே, நீ எல்லாம் பேசவே உனக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூட ரைட்ஸு கிடையாது. அண்ணனுக்கு பார்த்து மறுபடியும் அவங்க அண்ணனை பார்த்து கேட்பாங்க, அது அவங்களுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை. ஆனால் அண்ணன் சொன்னது, நீ எல்லாம் வாயத்து வந்து பேசலாமா, ஆறு ஆளை அடிச்சு விட்டு பேசாமல் நீ 6 அமரை உட்காந்து நோட்டு எண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு அங்கே 6 அடுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காப்புல அண்ணன் அம்மன் அண்ணன் அப்படின்ற மாதிரி அண்ணன் ட்வீட் போட்டிருக்காப்புல. இல்லை இவங்க எல்லாரும் இப்போ இவங்க எல்லாம் தான் ஒன்றா சேர்ந்து இப்போ பாத யாத்திரைக்கு போயிட்டு இருக்காங்க, பார்த்துக்கோங்க அத்தனை பேர் ஒன்றா சேர்ந்து இவங்கெல்லாம் வந்து ஊழலை எதிர்க்க போகிறோன்ட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒட்டுமொத்த சாக்கடையை ஒன்றா சேர்ந்து ஊர்வலமாக போயிட்டுருக்குன்னு வெளியில் பேசிக்கிறாங்க, இது நான் பேசலை வெளியில் பேசிக்கிறாங்க. இவங்க அத்தனை பேரும் ஊருக்குள்ள வர்றப்ப என்ன பண்ணணும் ஏது பண்ணணும், அதான் இதனால் வந்து ஒரு ஆட்சி மாற்றம், அதாவது மக்கள் மனசில் வீடு வீடாக பூந்து நாங்கள் வந்து செய்ய போகிறோம், அவங்களுக்கு வந்து புரிய வைக்க போகிறோம், அதான் உங்களை பற்றி கொஞ்சம் நஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டவங்கள இப்போ முழுசாக தெரிஞ்சுக்க வைக்க போறிய அப்படித்தான். நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே நியூஸ் போயிடுச்சு ஊருக்குள்ள, நீங்கள் அடிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் படிக்க ஆரம்பிச்சுட்டான் இது வரைக்கும் என்ன பண்ணீங்கன்ட்டு. அதான் இப்போ வரப்போகிறவங்க இப்போ அந்த பாத யாத்திரை போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேளு, இத்தனை நாளில் நீங்கள் செஞ்சு அதாவது அண்ணாமலை வந்த இத்தனை வருஷத்தில் 2 தமிழ்நாட்டு மக்களுக்குன்னு இறங்கி போராடினது என்ன விஷயம், போராடி வாங்கி கொடுத்தது என்ன விஷயம், இல்லை இப்படி ஒரு திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படின்னு ஊழல் ஊழல் ஊழல்னு சும்மா அதுக்கெல்லாம் நாட்டில் வேறு டிபார்ட்மெண்ட் அவங்களும் வேலை செய்யாமல் இருக்காங்களா என்ன, அதை யோசிச்சு அவங்க யாருமே இந்த அந்த சும்மாவே உட்காந்துருக்கா, இல்லை நீங்கள் தான் ஈடிக்கு ஹெட்டா, இல்லை தமிழ்நாடு ஈடியோட பிரான்ச் நீங்களா, உங்களை அன்அஃபிஷியலாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல, எப்போ பார்த்தாலும் குறை சொல்கிறதுலையே உட்கா, நீங்கள் போலீஸ் வேலையை விட்டு நாளாச்சு சார், அதுலேருந்து வெளியில் வாங்க, இது அத்தனையுமே போலீஸ் ஆட்டிடியூடு, பொலிட்டீஷியன் ஆட்டிடியூட் என்ன தெரியுமா, நாங்கள் நல்லது பண்ணுவோம், நாங்கள் நல்லது பண்ணோம்,
மக்கள் பயனாளி. இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்க சொல்லிதான் பாருங்களேன், இத்தனை பேர் வந்து சந்தோஷமா வந்திருக்காங்க ஐயா மோடியால. சொல்லுங்க எவனாச்சும் ஒருத்தர் நீங்க சொல்லு, அதை இப்படி பார்த்துட்டு இப்படியே பார்ப்பேன் நான், எங்கட சந்தோஷமா இருந்த உங்களால கேப்பா. அவனை நீங்க சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு வழி பாருங்க. இவங்கள பிடிச்சி உள்ள போறது, இவங்க சொத்தை கணக்கு எடுக்கிறது, இவங்க பண்ண ஊழல் அத்தனை எடுத்துக்கொண்டு கோர்ட்டில் கொடுத்து நீங்க அடுத்தவங்களே பார்க்க போங்க சார். கேவலம் இதை பண்றதுக்காக ஊர்வலமா போறேன்றீங்க, இதுக்கு நீங்க பத்திரிகை பெருசா ஒரு விளம்பரத்தை கொடுத்துட்டு உட்கார்ந்து இல்லாம எதுக்கு தேவையில்லாம ஆறு மாசத்தை டைத்த வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க சார். வேற எதுவும் இல்லை. அவங்க வந்தாங்கன்னா அதாவது உங்க வீடு தேடி கண்டிப்பா வருவாங்க. வர்றப்ப நீங்க கேளுங்க சார், நீங்க எங்களுக்கு என்ன பண்ணி இருக்கீங்க? மக்கள் பிரச்சனை, ஒரு பிரச்சனையை இறங்கி இந்த பிரச்சனைக்காக நான் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கேன், இதை நான் மாத்தி இருக்கேன், இதனால மக்களுக்கு இவ்வளவு பயன், ஒரு வார்த்தை சொல்லுங்க, அதுக்கப்புறம் நீங்க அந்த ஓட்டை தாராளமாக வாங்கிட்டு போங்க சார். போட்டு அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு சொல்லிட்டாங்க அப்படின்னா தயவுசெய்து நீங்களும் வாங்கி கொடுத்துருங்க. அவங்க சொன்னாங்கன்னா இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், இல்லை இதெல்லாம் நான் பண்ண போறேன், அதுக்கு அங்கே வழி கிடையாது, எதுக்குமே வழி கிடையாது. சும்மா ஏதோ டைம் பாஸுக்கு நடந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான். அது ஜாலியாக ஒரு ஆறு மாதம் பா நம்மளை பற்றி எல்லாரும் பேசுவாங்க, அதை நம்ம செய்வோம் செய்யலாமா? அவங்க அவங்க வேலையை செய்யட்டும், நாம் நம்ம வேலையை செய்வோம். ஓகே.